ஸோ ஹேகீஸ் நான் உங்ககிட்ட இருந்துட்ட பானி சென்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஓகே சஸ் ஒரு கதை சொல்லிட்டேன் சார் சீரிஸ் இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான கதை பார்க்க போகிறோம் இது வந்து கந்த புராணத்தில் சொல்லப்பட்ட ஒரு கதை அதாவது மகேஸ்வர காண்டம் கேதார காண்டம் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் அத்தியாயம் பதினெட்டில் சொல்லக்கூடிய கதை இதெல்லாம் இருக்கான்னு எனக்கு தெரியாது நான் படித்த இடத்துல இதில் சொல்லியிருக்காங்க அதனால் நான் உங்களுக்கு இந்த டேட்டாலாம் தந்துட்டேன் மேபி நீங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணி பார்க்கலாம் சரி ஃபைன் அதெல்லாம் விட்டுருவோம் கதைக்குள்ளே வருவோம் என்ன கதை அப்படின்னு சொன்னால் ரொம்ப அழகான ஒரு சுவாரஸ்யமான கதை பாருங்களேன் ஒரு ஊரில் ஒரு மிகப்பெரிய ஒரு சூதாடி புகழ்பெற்ற ஒரு சூதாடி ஒரு ஊரில் வாழ்ந்துட்டுருக்கான் அவனுடைய ஆய்காலம் முழுசும் அவனால் சூதாடாமல் இருக்கவே முடியாது அவ்வளோ பெரிய ஒரு சூதாடி அதில் திறமையும் திறமசாலியும் கூடன்னு பாருங்களேன் அவன் யாரையுமே மதித்ததும் கிடையாது தேவர்களாகட்டும் ரிஷிகளாகட்டும் முனிவர்களாகட்டும் மந்தனர்களாகட்டும் யாரையுமே வந்து ஒரு காலம் மதித்ததே கிடையாது அவனுக்கு வந்து தேவையெல்லாம் இந்த சூதாட்டம் அப்படிங்கிறது மட்டும்தான் இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் இந்த உலகம் வந்து என்ன நல்லா ஒரு ஒரு ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்கா அத்தனையுமே பழகி வச்சக்கூடிய ஒரு ஆள் இப்படியே அவனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு மிகப்பெரிய ஒரு சூதாடி சரிங்களா எல்லா கெட்ட வழக்கமும் அவன்ட்டு இருக்குது ரைட் அப்படி ஒரு நாள் வந்து சூடா சூதாடும் பொழுது ஒரு பெரும் பொருள் அவனுக்கு வந்து கிடைக்கிது பணம் நிறைய சம்பாரிச்சிட்டான் சூதாடினதுனால நிறைய பணம் சம்பாரிச்சிட்டான் ஒன்று என்ன பண்ணுறான் நேராக கடத்திற்கு போகிறான் நல்ல வாசனையான பொருட்களும் சந்தனோ அதெல்லாம் வாங்கி ஒரு நல்ல அழகான நறுமணமான ஒரு மாலை ஒன்று வாங்கிட்டு விலை மாதவனுடைய வீட்டிற்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறான் போய் போகும்பொழுது கால் தட்டி விட்டு கொஞ்சம் தூரம் அப்படி வரும்பொழுது கால் இடறி அவன் கீழே விழுந்துடுறான் விழுந்து இப்படி விழுந்து மூர்ச்சி ஆகிடறான் கொஞ்சம் நேரத்தில் அப்போ அந்த மூர்ச்சி ஆகிட்டு அப்படி எழுந்திரிக்கும் பொழுது பழைய நினைவை அவங்ககிட்ட இரு பழைய நினப்பு போகாமல் ஒரு சின்ன ஒரு குணத்தில் ஒரு மாற்றம் என்னடா அப்படின்னு பார்க்கும்பொழுது அதற்கு மேலே அவனுக்கு அந்த சூதாடு சூதாடுவது மேலேயோ இல்லை அவன் பழகி வைத்த அந்த கெட்ட பழக்கங்கள் மேலேயோ இல்லை அந்த விலை மாதிரி மேலே அந்த கவனம் அப்படிங்கிறது அவனுக்கு இல்லை அது மேலே ஒரு வெறுப்பு அப்படிங்கிறது அவனுக்கு என்னமோ அந்த ஒரு சேஞ்ச் அந்த ஒரு மயக்கம் போட்டு அப்படி விழித்து எழும்பொழுது அவங்ககிட்ட ஒரு ஒரு சேஞ்சு அவனுக்கு இதுக்கு மேலே இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவட்டுக்கு நேராக போகிறான் பக்கத்தில் ஒரு சிவாலயம் இருக்குது அந்த லிங்கம் இருக்குது அது மேலே கொண்டு போய் தங்கிட்டிருந்து அந்த வாசனை இது எல்லாத்தையுமே அது மேலே போட்டுட்டு அந்த சந்தனத்தை எடுத்து சாமி மேலே வச்சுட்டு அவன் கையில் இருந்த சந்தனத்தை எடுத்து சாமி மேலே வச்சுட்டு அந்த மாலையும் சாமிக்கு போட்டுவிட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பி வந்துடுறான் சொல்ல போனால் அவன் ஆயிற்காலத்தில் அவன் செஞ்சு ஒரே நல்ல காரியம் அது ஒன்று மட்டும்தான் சரிங்களா ஸோ இதை நடந்து முடிஞ்சிட்டு வந்துடுது அதுக்கு மேலே அவன் வந்து சூதாட்டம் இந்த தீய பழக்கங்கள் இதுக்கு கீழேயும் போகலை அவனுக்கு அந்திம காலம் வருது மாள்றான் அப்போ அவனுடைய உயிர் வந்து எவ்வளோ எடுத்து செல்லப்படுது அங்கே வந்து யமதர்மராஜா பார்த்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்படியும் ஒரு கீழ்த்தரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்க போ உனக்கு நரகந்தான் பெர்மனெண்ட்டு பிளேஸே போல் இருக்குது போ உனக்கு ஒரு இடத்த புக் பண்ணி வச்சிட்டேன்னு அவர் சொல்ல அந்த இடம் வந்து அவ்வளோ கருணை கொடூரமாக இருக்கிறத அதை பார்த்தோன்னே அந்த சூதாடி என்ன கேட்குறான் சாமி தப்பு பண்ணிட்டேன்னா ஒரு புண்ணியம் கூடவா பண்ணியிருக்க மாட்டேன் ஏதாவது ஒன்று பார்த்து கொஞ்சம் பைசல் பண்ணி விடுங்க இது எதாவது ஒன்று வழி இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு யமதர்மராஜா அப்படியா சித்திரகுப்தரே கொஞ்சம் அதை பார்த்து என்னென்னு சொல்லுங்கள் ஏதாவது புண்ணியம் பண்ணியிருக்கானான்னு சொல்லுங்க அப்படின்னு ஒன்று சித்திரகுப்தர் சொல்கிறார் நீ வந்து சிவபெருமான மேலே அந்த சந்தனம் வச்ச பார்த்தியா அந்த சந்தனம் வைத்ததற்குண்டான அந்த ஒரு புண்ணியம் தேவலோக பதவி உனக்கு மூன்று நாழிகை கொடுக்கப்படும் ஒரு நாழிகைன்னா இருபத்தி நாலு நிமிஷம் சரிங்களா ஸோ மூன்று நாழிகை தேவலோக பதவி உனக்கு கிடைக்கும் நீ தேவலோக அரசனாக நீ மூன்று நாழிகை இருக்கலாம் இது வந்து உனக்கு கிடைச்ச ஒரு புண்ணியம் இது வந்து நீ தாராளமாக எடுத்துக்கலாம் அதற்கு பிறகு நீ மீண்டும் நரகத்திற்கும் வர வேண்டியதா அப்படின்னா ஓ சரியா அப்படி சரி இப்போ நீ வந்து இது தேவலோகம் போகலாம் மூன்று நாழிகை நீ வந்து அங்கே தேவலோக அரசனாக வாழ்ந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க அப்போ அங்கே நேராக இவனுடைய ஆன்மா கொண்டு வரப்படுது அங்கே பிரகஸ்பதி இருக்கார் தே தேவேந்திரன்ட்ட சொல்கிறார் மாதிரி விஷயத்த சொல்லிட்டேயே மூணு நாழிகை தானப்பா அதுக்கப்புறம் திருப்பியும் பதவி உங்கள்கிட்ட கிடச்சிடுற போதில்லைப்பா கொஞ்சம் நேரம் இந்த உரு அவங்க கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு தான் போட்டுமே அப்படின்னு சொல்லிடுறாரு கரெக்டாக போய் இந்த சூதாடி போய் தே தேவேந்திரன் போல் அந்த இடத்துல உட்காந்துக்கிறான் உட்காரும்பொழுது அவனுக்கு மனசில் ஒரு எண்ணம் நம்ம வாழ்க்கையில் பண்ணாத டூலியும் இல்லை எல்லாத்தையும் பண்ணணும் அப்படி பண்ணினதுக்கு நமக்கு நரகம் கிடைக்கிது அப்படிங்கிறது நியாயமான ஒரு விஷயம் தான் தவறு ஒன்றும் கிடையாது அப்படி இருந்தும் கூட ஒரே ஒரு தடவை தான் அதுவும் நான் பண்ணணும்னு ஒரு ஒரு மோட்டு ஒரு நோ மோட்டிவோடு எதுவும் பண்ணலை அந்த கையில் இருந்த சந்தனத்தை சாமி மேலே வச்சேன் இந்த ஒன்று தான் வந்து நான் பண்ணணும் வருது அதில் அந்த நாளில் இருந்து எனக்கு சிவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு நான் மனசில் இன்றைக்கி அப்படி சிவன் நினச்சிட்டே இருந்தேன் இது ஒன்று தான் நான் பண்ணணும் ஒரு காரியம் இதற்கே அந்த ஒரே ஒரு தடவை பண்ணினதுக்கு மூன்று நாளைக்கு நான் தேவலோகத்திற்கே ஒரு அரசனானேன் அப்படின்னு சொன்னால் சிவபெருமான் இவ்வளோ பெரிய ஆள் அப்போ அவரையவே தொடர்ந்து மனசில் நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி விஷயங்கள் மேலெல்லாம் ஈடுபாடு கொள்ளாமல் நம்ம வந்து சிவனே கதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலையில் இருந்தேன்னா அப்படின்னு ஒரு யோசனை அவருக்கு வர்ற அந்த தேவலோக பதவியில் அவர்தான் அரசன் இப்போ அந்த தேவலோகத்தில் ஏகப்பட்ட கிடைக்கிற கரியதற்கு உண்டான பொருட்கள் எல்லாம் அந்த தேவலோகத்தில் இருக்குது அவர் என்ன பண்ணிடுறாருனா தேவேந்திரனுடைய அந்த பட்டத்து யானை இருக்குது பார்த்திங்களா ஐராவதம் அதை அகத்தியிருக்கு தானம் பண்ணிடுறார் யார் அந்த சூதாடி சரிங்களா அகத்தியருக்கு ஐராவதத்தை தா தானம் பண்ணிடுறார் சிரவா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குதிரை அதை வந்து விஸ்வாமிந்திரருக்கு தானம் பண்ணிடுறார் காமதேனுவை வந்து வசிஷ்டருக்கு தானம் பண்ணிடுறார் அங்கு கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த ஒளிபுருந்திய சிந்தாமணி அப்படிங்கிறது வந்து காலவ மகரிஷி அவருக்கு வந்து தானம் பண்ணிடுறார் கல்ப விருட்சம் அப்படிங்கிறது வந்து கவுண்டினிய மகரிஷிக்கு வந்து அதை தானம் பண்ணிடுறார் இப்படி அந்த தேவலோகத்தில் என்னென்னலாம் கிடைக்கிற கரிய பொருள் அப்படிங்கிறது இருக்குமோ அது எல்லா முனிசேஷ்டர்களுக்கும் எல்லாத்துக்கும் தானம் பண்ணுறார் அதெல்லாம் போனோன்னே தேவலோகமே ஒரு செகண்ட் அப்படி பொலி இருந்த ஒரு கால இடம் மாதிரி ஆகிடுச்சானா எல்லாத்தையும் தானம் பண்ணிடுறார் கரெக்டாக மூன்று நாழ்கி நேரம் வந்து முடிஞ்ச உடனே தேவேந்திரன் அங்கே வர்றார் இவர் எதுவுமே பேசல ஒரு பாட்டுக்கு அந்த அரியணை விட்டு இறங்கி கீழே போயிடுறார் அவருடைய ஆன்மா மறுபடியும் யமலோகம் கொண்டு வரப்பட்டது அப்போ இந்த நேரத்தில் பார்த்தோம்னா தேவேந்திரன் வந்து பார்க்குறாரு இங்கே ஒன்றுமே இல்லை அங்கே தேவபுரியே வந்து அப்படியே பொளி விளந்தான மாதிரி ஆகி எல்லா சிறப்புகளையும் கொடுத்து அனுப்பிச்சிட்டார் தானம் கொடுத்துட்டார் தேவேந்திரன் ஓடி வர்றாரு யம நீங்கள் பண்ணின காரியம் பார்த்தீங்களா அவன் புண்ணியம் செஞ்சான்னு சொல்லிவிட்டு இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சது ஒரு கோட்டுக்கு மூணே நாழிகை தான் உட்காந்தான் எல்லாத்தையும் தானம் பண்ணிவிட்டான் இப்போ என்னுடைய அந்த நகரமே வந்து பொலி விளர்ந்து போச்சு இதுக்கு நீங்கள் தான் எதை ஒரு பைசல் பண்ணி கொடுக்கணும் ஏன்னா எனக்கு போனதெல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது யமதர்மராஜா பார்த்து சொல்கிறான் உனக்கு வயசு தான் ஆகிப்போச்சு உனக்கு இத்தனை வருஷம் இருந்ததுனால உனக்கு வயசு தான் ஆகிப்போச்சே தவிர பக்குவங்கிறது கொஞ்சம் கூட உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லையே இவ்வளோ பெரிய நகரம் இருக்குது இந்த நகரத்திற்கு உண்டான அந்த அரசனா இவ்வளோ நாள் அதுவும் தேவேந்திரனாக வாழ்ந்திருக்கேன் இன்னுமா இந்த அரச பதவி மேலே உனக்கு இவ்வளோ ஒரு ஈடுபாடு அப்படிங்கிறது இருக்குது அவன் பாரு ஒரே ஒரு தடவை தான் புண்ணியம் செஞ்சான் என்ன அந்த சந்தனத்துக்குண்டே சாமி மேலே வச்சான் அதற்குண்டான் உண்டான புண்ணியத்தில் தேவலகம் வந்தேன் அவனுக்கு நல்லாவே தெரியும் அடுத்தது நரகத்துக்கு போய் துன்பப்பட போகிறோம் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட அந்த பதவியில் உட்கார்ந்தாலும் அந்த மூன்று நாழிகை நேரம் அவனுக்கு கிடைக்கக்கிற அத்தனை சுகங்களும் அவனுக்கு கிடச்சிருக்கும் ஆனால் அதை பற்றி அவன் எல்லா யோசிக்கல யோசிக்கலை அந்த நேரத்திலும் தான் செய்த தவறை உணர்ந்து இதற்கு மேலே இவ்வளோ தவறு செஞ்சிடக்கூடாதுன்னு அந்த தானம்னு ஒன்று செய்கிறதுக்கு முற்பட்டு எல்லாத்தையும் வந்து அது யாருக்கு கொடுத்தா முனிவர்களுக்கு அப்போ அவங்க வந்து எந்த தவறும் செய்ய மாட்டாங்க அவ்வளோ ஒரு உன்னதமான ஒரு பொருள் கிடைச்சாலும் அதை சுயநலத்துக்கு அவங்க பயன்படுத்த மாட்டாங்க தவறு இழைக்க மாட்டார்கள் அப்போ இவர்கள்னால பிறருக்கு நன்மை நடக்கும் எவ்வளோத்த யோசித்து அவர்கள்ட்ட கொண்டே எல்லாத்தையும் தானம் கொடுத்துருக்கான் அந்த ஒரு பக்குவம் கூடவா அது தேவேந்திரனே உனக்கு இல்லை என்னமோ பண்ணு இதோ இவங்க இவங்களுக்கு இது இதெல்லாம் கொடுத்துருக்கா அவங்களுக்கு ஏதாவது கேட்டாங்க நீ போய் கேளு அவங்களுக்கு ஏதாவது அதற்கு ஒப்பாக ஏதாவது கொடுத்தேன்னா அவங்க திருப்பி கொடுப்பாங்க அது வேணும்னு அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை கொடுத்துட்டு உனக்கு வேணுங்கிறத வாங்கிக்கப்போ போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சு தேவேந்திரனும் ஆ சரி சரி அப்படின்ட்டு கிளம்பி போயிடுறாரு அப்போது அங்கே யமதர்மன் சொல்கிறாரு இவன் தேவேந்திரன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை சொல்லி தான் அனுப்பிச்சி வைக்கிறார் அவன் இந்த ஒரு ஒரு காரியம் செஞ்சால் பார்த்தியா இந்த என்னது தானம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆசைக்கு ஈடுபடாமல் அந்த தானம் செஞ்சால் பார்த்தியா இந்த ஒரு காரணத்தினால அவனுக்கு நரங்க கேன்சல் ஆகி போச்சு அவன் அடுத்த பிறவி இப்போ எடுக்க போகிறான் ஏறாக பிறக்க போகிறான் அப்படின்னு சொன்னால் மாபெரும் தவசியும் மிகப்பெரிய ஒரு கொடையாளியுமான விரோசனன் அப்படிங்கிறவனுடைய மகனான பலி அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு வந்து மகனாக பிறக்க போகிறான் எவ்வளவு பெரிய ஒரு பதவி தெரியுமா அது ஸோ எங்கே அந்த ஆசைங்கிற அந்த ஒரே ஒரு விஷயத்துக்கு ஆட்கொள்ளப்படாமல் அவனுடைய அந்த ஒரு கம்போஷர் அதை வந்து அப்படி நிலை நிறுத்தி கொண்டு எல்லாமே ஈசன் தான் நான் அவன் ஒருத்தனை தான் நம்புகிறேன் எனக்கு எது மேலேயும் ஈடுபாடோ பிடிப்பும் இல்லைன்னு சொல்லி அந்த ஒரு நிலையில் இருந்தான் பார் இவனுக்கு அவன் செஞ்ச பாவமெல்லாம் கழிக்கப்பட்டு அவனுக்கு ஒரு உன்னதமான ஒரு பதவியும் அவனுக்கு வந்து அருளப்பட்டிருக்கு இது ஒரு சிம்பிளாக ஒரு மனுஷன் ஒரு நரன் செய்த வேலை இது தேவேந்திரனா இருந்து நீ இன்னும் இதை புரிஞ்சிக்கலையே போ எல்லாம் அவங்க அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துட்டு உன்னோடதெல்லாம் திருப்பி வாங்கிட்டு வந்தோடனே தேவேந்திரன் சரி சரி அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டாரான் இதோட கதை முடியுது அதாவது இது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் இன்னும் காம்ப்ளிகேட்டடான ஒரு கான்செப்ட் ஒன்று இது ஒன்றும் பெரிய மாறல் சொல்லி முடிக்கிற அளவுக்கு கொண்டுவதில்ல அந்த ஆசை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து எல்லா இடத்துலையும் இல்லை எந்த இடத்திற்கு போனாலும் அது வந்து மேலிடும் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது தேவலோக பதவிங்கிறது எவ்வளோ பெரிய இது அங்கே அந்த அந்த சூதாடி வந்து ஒரு மூன்று நாள் எவ்வளோ நிம்மதியாக வாழ்ந்துருக்கலாம் ஆனால் அவருடைய மனசில் அந்த பொரிதட்டின விஷயம் பாருங்களேன் சாமியை நான் ஒரே தடவை தான் கும்பிட்டேன் அதற்கே எனக்கு இவ்வளோ பெரிய பரையும் அப்படி நீ எவ்வளோ பெரிய ஆள் அப்போ நான் இது மேலே ஈடுபாடு வைக்கிறத காட்டிலும் நான் மேலே பற்று வச்சேன் ஈடுபாடு வச்சேன் அப்படின்னு சொன்னால் நான் எவ்வளோ பெரிய ஆளாக என்னால் போக முடியும் புரிஞ்சுட்டான் சூதாடி நேராக போய் சரண்டர் ஆகிட்டேன் சாமி நீ தான் எல்லாமே என்னை காப்பாற்றுன்னு சொல்லி முடிஞ்சி அவ்வளோதான் அவனுக்கு இருக்கக்கூடிய எல்லா பற்றுகளும் ஆசைகளும் நீங்கிடுச்சு அடுத்து பிறக்கக்கூடிய ப ப பிறப்பு மாபெரும் ஒரு தவசியாக இருக்கக்கூடிய ஒரு பிறப்பு அப்படிங்கிறது வாய்க்கப்பட்டுருச்சு ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமாக மனித வாழ்க்கைக்கு நமக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் தேவைகள் அப்படிங்கிறது இருக்க தான் செய்து இல்லைன்னெல்லாம் ஒன்றும் கிடையாது தேவையை மட்டும் பூர்த்தி செய்து கொண்டு எதன் மேலும் பிடிப்போ இல்லை அதிகப்படியான ஈடுபாடோ இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையை சராசரி அப்படி அமைதியாகவும் பொத்தம் பொதுவாக அப்படி வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம்னா நாம் அடையக்கூடிய பதவி அப்படிங்கிறது மாதரும் பதவிகளாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாதிரி கதைகள் நிறைய நமக்கு வந்து எடுத்துக்காட்டாக நம்மளுடைய பெரியவங்க சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க ரைட் ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான செய்தி பிடிச்சிருக்கோம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கோம்னு நம்புறேன் நாளைக்கு வேற ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் வரையும் தொடர்ந்து நினைவினங்கள் நான் உங்களுக்கு என்ன நன்றி வணக்கம்